ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வீட்டு தோட்டத்தை தான் காட்டுறேன். ஆக்சுவலாக இது போடணுன்னுலாம் நான் போடவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி இதை அப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அது என்ன ஆச்சுன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் கழித்து அது வெளியே வைக்கவும் அதுவே முளைச்சி வந்துட்டு, அது வந்ததுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை எனக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, எனக்கு ஒரு தாட்சே இல்லை, இது வரும்னு எனக்கு தோன்ற ஒரு தாட்சே வரலை. சரி, வெப்புமே வச்சு தான் பார்ப்போமேனு சொல்லிட்டு நான் வச்சேன். வச்சா பார்த்தீங்கன்னா வாவ், ஸோ நைஸ்னா எனக்கு தெரியவே தெரியாது சோளம் இதில் இப்படி தான் வரும்னு தெரியாது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த பூவை பார்த்துட்டு தான் ஓகே இதுலேருந்து தான் மேலே சோளம் வரும் போல் அப்படி நான் நினச்சேன். ஆனால் அது இல்லை. காட் கிரேஸ் பாருங்கள், கடவுள் எவ்வளோ அழகான ஒரு படைப்பாளர்ன்றது நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா. ஸோ நைஸ், இதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப பெரிய செடி வகைகள்லாம் எதுவும் வைக்கலை. அதாவது நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற எல்லா பொருளுமே எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது, எல்லாமே யூசேஜ் தான் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. இப்போது இங்கே ஆக்சுவலாக இது பாருங்கள், இதில் ரெண்டு வருது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இதுக்கப்புறம் அது பெருசாகி நான் வந்து அதை கட் பண்ணி எடுக்கும் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த கொரோனா பீரியடில் எல்லோரும் சேஃபாக இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க பாருங்க. வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க மைண்டை. உங்கள் எல்லாருக்காகவும் நான் எப்பவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.